எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கும் நம்ம டாபிக்ல லேட்டஸ்டான அப்டேட்டட தான் பத்தி பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னோட வைஃப் கியூட் வைஃப் கார்த்திகாவுக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் விஷ் பண்ணிருங்க இந்த வீடியோ மூலமா. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு ஐடியா கொடுத்தது. ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னால் அதேமாதிரி நானும் ஓப்பன் பண்ணேன். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ லேட்டஸ்ட்டான சைனா இன்னொரு தடவை பேன் பண்ணிட்டாங்க கிரிப்டோ கரன்சியும் பிட்காயினையும். சைனா 12th டைம் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் டவுட் வரும் எல்லாருக்கும், எப்படி சைனா கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணினாங்க? கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணினா கிரிப்டோ மார்க்கெட் ஃபுல்லாக சைனாவால் பேன் பண்ண முடியுமா? பிட்காயின் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படி இதை பற்றி தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிரிப்டோகரன்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது, ரெண்டாவது இதுக்கு முன்னாடி சைனா இதே மாதிரி பிட்காயினை பேன் பண்ணும்போது என்ன நடந்துச்சு, மூணாவது பேன் பண்ண பிறகு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு 360 அனாலிசிஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா ஒரு வெப்சைட்ல கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் பிசினஸ் எல்லாமே இலீகல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் செப்டம்பர் 2017லையும் இதே மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. சைனா கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா சோசியல் நெட்வொர்க்கையும் ஒரே ஒரு தடவை பேன் பண்ணாங்க. அதனால சைனா ஃபுல்லா அந்த ரிலேட்டட் சோசியல் நெட்வொர்க்கை ஓப்பனே பண்ண முடியாது. ஆனா அதே சைனா பிட்காயினையும் கிரிப்டோ கரன்சியும் கிட்டத்தட்ட 4 வருஷமா பேன் பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சைனாவால இந்த கிரிப்டோ கரன்சியா ஃபுல்லா பேன் பண்ணவே முடியல. ஏன் சைனாவால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இந்த பிட்காயினையும் கிரிப்டோ கரன்சியும் பேன் பண்ண முடியாததை டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா சைனா அண்ட் ரஷ்யா போன்ற கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுற நாடுகள் மக்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் டெக்னாலஜியை கொடுக்கவே மாட்டாங்க. எல்லா பவரையும் சென்ட்ரலைஸ்டாக அவங்கக்கிட்டே வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பிட்காயின் மட்டும்தான் ஓப்பன் மார்க்கெட்டில் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதனால சைனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிட்காயின் டிரான்சிஷனை நம்மளால் ட்ராக் பண்ண முடியல, அதனால இதை பேன் பண்ணுறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த கண்ட்ரி அவங்க எக்கனாமிக்கை சென்ட்ரலைஸ் பண்ணணும்னு நினைக்காங்களோ அவங்க எக்கனாமிக் ஃபுல்லாக டவுன் தான் ஆயிருக்கு. இது நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லுது நமக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நார்த் கொரியா தான். அவங்க நாட்டில் இன்டர்நெட் முதற்கொண்டு கட் பண்ணி வச்சிருக்காங்க மக்களுக்கு கொடுக்காம. அதனால எல்லா வளங்களும் அவங்கள இருந்தும் அவங்களால முன்னேற முடியல. அவங்களுடைய எக்கனாமிக் குளோபல் மார்க்கெட் கூட டேலி பண்ண முடியாம இருக்காங்க. அமெரிக்காவோட செனட்டர் மிஸ்டர் பான் டூமி என்ன சொல்றாருன்னா, இனோவேஷன் இஸ் பெட்டர் தன் கம்யூனிசம். அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, சைனாவால இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே கிரிப்டோ மார்க்கெட் அமெரிக்காவுக்கு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா யூஎஸ்ஏல இருக்கிறது சைனாவில் இருக்கிற மாதிரி சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் கிடையாது, இங்கே இருக்கிறது ஒரு ஆத்தரேட்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைனா இன்டென்ஷனில் ஒரு நல்லதும் இருக்கிற மாதிரி தான் தோணுது. என்னதுன்னா, இல்லீகலாக நடக்கிற ஃபைனான்ஸை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறது. ஆனால் லூப் ஹோல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், கரன்சியை பிளாக் பண்ணினா பிளாக் மணி மார்க்கெட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் நல்லதுக்கும் பண்ணலாம் கெட்டதுக்கும் பண்ணலாம் அதே மாதிரி. அதனால பேன் பண்ணுறதுக்கு பதிலாக மானிட்டரிங் சிஸ்டமை டைட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்தியா எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி. பார்ப்போம் சைனா கிரிப்டோவோட டைம் லைனை பற்றி. சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிட்காயினை பிளாக் பண்ணிட்டேன்னா பிட்காயினோட வேல்யூ 0 ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் இல்லை. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சைனா 2013ல் சைனா ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட்டர் பேன் பண்ணுறாங்க. ஏன்னா கிரிப்டோ வச்சு தான் இங்கே கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2014ல் பேங்க்ஸ் அண்ட் ப்ரொவைடர் செக்டரை பேன் பண்ணுறாங்க. ஏன்னா இனிமேல் எல்லா டிரான்சிஷனும் கிரிப்டோ கரன்சி மூலயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2017ல் சைனா அப்படியே ரிவர்ஸ் ஸ்விங் அடிக்காங்க. அதே இதை அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. என்னன்னா, சைனா ஃபுல்லாக 175 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு, அதனால நாங்க கிரிப்டோ கரன்சியா ஃபுல்லா பேன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2019ல் கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபேக்டர்ல அதிகமா இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ சைனா என்ன பண்ணுறாங்க, அதையும் நாங்கள் 2019ல் மைனிங் ஃபேக்டரை ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ரீசன் கொடுக்காங்க. ஏன்னா மைனிங் ஃபேக்டரில் கிரிப்டோ கரன்சி
ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால. 2019 கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபேக்டரில் அதிகமாக இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சைனாவுக்கு வர்ற வருமானம் கம்மியானதுனால சைனா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கிரிப்டோ கரன்சியாக ஃபுல்லாக பேன் பண்ணுறோம் அப்படின்னு 2019 சொல்கிறாங்க. எப்போல்லாம் சைனா கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பேன் பண்ணினாங்களோ அப்போல்லாம் கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. இப்போது நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் கிரிப்டோ கரன்சி வேல்யூ எந்த அளவுக்கு கூடியிருக்கு எப்போன்னா சைனா பேன் பண்ணும்போது. 2013 சைனா கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணும்போது கிரிப்டோ வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1,153 US டாலராக இருக்குது. அதே மாதிரி 2017 கிரிப்டோவை பேன் பண்ணும்போது கிரிப்டோவோட வேல்யூ 4,122 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரே வருஷத்தில் 2018 கிரிப்டோவை பேன் பண்ணும்போது அவங்களோட வேல்யூ அதே டபுள் ஆகிருக்கு, அதாவது 8,271 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2019 இவங்களோட வேல்யூ எவ்வளோ ஆயிருக்குன்னா 7,740 கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதே இதை 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா 37,174 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 125% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சைனா அவங்களுடைய ஃபைனான்ஸ் மார்க்கெட்டை அவங்களே குழி தோண்டி புதைச்சிக்கிறாங்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் குளோபல் மார்க்கெட்டில். இப்போது சைனா கிரிப்டோ கரன்சி மேலே வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பார்ப்போம். 2012 சைனா 75% பிட்காயின் மைனிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் அதுவே 2019 45% கம்மி பண்ணிட்டாங்க. அப்படியே கம்மி பண்ணி இப்போது சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது சைனாவோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்ப்போம். சைனா அவங்களுடைய கேபிட்டல் அவுட்ஃப்ளோவை வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த ECNY ட்ரான்சிஷன். இதிலிருந்து தான் சைனாவோட மக்கள் எல்லாருமே ட்ரான்சிஷன் பண்ண முடியும், முக்கியமாக அவங்களுடைய மொபைல் மூலமாகவே ட்ரான்சிஷன் பண்ண முடியும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம பண்ணுற யூபிஐ ட்ரான்சிஷன் கூகுள் பே மாதிரி தான். ஆனால் சைனாவில் இந்த ECNY-ஐ தவிர வேற எந்த ட்ரான்சிஷனுக்கும் அலோவே கிடையாது. இந்த ECNY ட்ரான்சிஷன் எல்லாத்தையுமே பப்ளிக் பேங்க் ஆஃப் சைனா டைரக்டாக மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமானது என்னதுன்னா இந்த ECNY-க்கு பெரிய காம்பிடேட்டரே நம்ம பிட்காயின் தான். சைனாவில் ஒரு ரேங்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா பேங்க்ல நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரேங்க், கொஞ்சம் டிலே பேமெண்ட் பண்ணால் அதுக்கும் ஒரு ரேங்க். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் சிவில் ஸ்கோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். சைனாவில் இந்த ECNY ட்ரான்சாக்ஷனும் இதே பேஸ் பண்ணி தான், அதாவது இந்த ரேங்க் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் நடக்குது. உங்ககிட்ட எவ்வளோதான் பைசா இருந்தாலும் உங்கள் ரேங்க் கம்மியாக இருந்தால் உங்களால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் 1 கோடி ரூபா இருக்குது, ஆனால் உங்கள் ரேங்க் சிஸ்டம் கம்மியாக இருந்தால் உங்களால் 500,000 மேலே வீடு வாங்க முடியாது, 500,000 மேலே எந்த அசட்டுமே வாங்க முடியாது. அந்த 500,000 மேலே என்ன பைசாலாம் இருக்கோ அது எல்லாமே ரெவென்யூவாக சைனா கவர்மெண்ட்டுக்கு பேரும். இதுதான் சைனாவோட நிலைமை, இதுதான் அங்கே உள்ள கம்யூனிசத்தோட ரூல். சைனா ஏற்கனவே 27 மில்லியன் ஏர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட ரேங்க் வந்து கம்மியாக இருந்ததுனால. இப்போவே தெரியும் சைனாவோட கம்பேர் பண்ணால் நம்ம இந்தியா எவ்வளோக்குள்ளே பரவாயில்லைன்னு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் 15-20% ஜிஎஸ்டி பிடிக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற சைனாவோ ஒரு தனி மனிதன் சம்பாத்தியத்தை 75% அவங்க ரெவென்யூவாக சைனா கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இதனால அங்கே சைனாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் செக்டரும் பாதிப்படைகிறாங்க. அதுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ரீசண்டாக நடந்த எவர்கிராண்டே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டவுன்ஃபால் ஆனது தான். அந்த வீடியோ போன இதுலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பட்டனில் இருக்குது, நீங்களே பாருங்கள். இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது என்னது, நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பிட்காயின் வேல்யூவை பார்த்துட்டு தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட வாலடைல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதே கிடையாது. நான் கிரிப்டோக்கு அகேன்ஸ்டாக போக சொல்லலை, அதோட வேல்யூவை பார்த்துட்டு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, சைனா ரிலேட்டட் ப்ராடக்டை எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சைனா அவங்களுடைய ப்ராடக்டை பேன் பண்ணுறாங்க
பண்ணுறாங்க, பேன் பண்ணி பண்ணி அவங்களோட வேல்யூவை ஜீரோ ஆக்கிடுறாங்க. அதனால சைனா ரிலேட்டட் ப்ராடக்டை நம்பி எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவில் அதோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ரொம்ப டவுன்ஃபால் ஆகும், அதாவது ஒரு கான்ஸ்டண்டில் இருக்கவே இருக்காது. அதனால நீங்கள் அதோட வேல்யூவை பார்த்துட்டு நல்லா தெரிஞ்ச பிறகு அதோட ப்ராடக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்னதான் கிரிப்டோவை பேன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டில் அவங்களோட வேல்யூ எவ்வளவு தான் டவுன் ஆகும், அதுக்கு பிறகு அவங்களோட வேல்யூ டபுள் மடங்காக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரின்னு சொல்லுது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், 2013, 2017, 2019 நம்ம சைனா அவங்கள அதிகமாக பேன் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரெண்டே வாரத்தில் அவங்கள அதோட வேல்யூ டபுளாக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதனால நீங்கள் நல்லா அந்த டீட்டெயிலை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையாக. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.